Hi everyone, welcome to the video. இன்னைக்கு நம்ம நிவ்யா கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். நிவ்யா ஹேஸ் வேரியஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேரியஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் ஆல்சோ, பட் நம்ம இன்னைக்கு பர்டிகுலரா இந்த ப்ளூ 10ல வர நிவ்யா மாய்ஸ்சரைசிங் கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து மத்த நிவ்யா மாய்ஸ்சரைசர்ஸ் விட ரொம்ப 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 டென்ஸ் ஆன கிரீம். அதுதான் இட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமேட்டு திஸ் இஸ் 150 ml 10 அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் வில் கம் ஃபார் அரவுண்ட் 6 months அண்ட் இதோட எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் 12 months. பட் இது தாராளமா நீங்க எவ்வளவு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணாலும் இந்த கிரீம் வந்து உங்களுக்கு 6 months வரைக்கும் வரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு டென்ஸான கிரீம். ஸோ இதை நம்ம மாய்ஸ்சரைசர் மட்டும் இல்லாம வேற மல்டி பர்பஸா எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம நிவ்யாவை பத்தி ஒரு குட்டி ஹிஸ்டரி பாத்திரலாமா? இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1882 பை பால் சி பெஸ்ஃபோர்டுங்கிறவர். பெஸ்ஃபோர்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற பேர்ல ஹாம்பர்க் ஜெர்மனில ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆஸ்கர் ட்ராப்பல்விட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் கிரீம் இன் 1911ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு 1914லயே இந்த கிரீம் 5 continents அவைலபிளா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 34 countries 14 years ஆஃப் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளேயே இந்த கிரீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. நிவ்யாவோட பேர் வந்து நிவிஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. நிவிஸோட அர்த்தம் என்னன்னா மீனிங் ஆஃப் ஸ்னோ, அதாவது ஸ்னோ மாதிரி வெள்ளையா ஒயிட்டா இந்த கிரீம் சாஃப்டா இருக்கு அப்படிங்கறத தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க நிவ்யாவை எப்படி மல்டி பர்பஸா யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம நிவ்யாவை பத்தி இப்ப டோட்டலா ஒரு 15 hacks பார்க்க போறோம். வாங்க ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஹேக் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அஸ் அ மேக்கப் ரிமூவர். நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்காக நிவ்யாவை வந்து நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹாட் டவலால நம்ம ஃபேஸை நல்லா வைப் பண்ணிட்டா நம்ம மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். அண்ட் மோரோவர் நம்ம வேற டோனரோ இல்ல மேக்கப் ரிமூவரை வச்சோ காட்டனை வச்சு மேக்கப் ரிமூவ் பண்றப்ப நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதில் அந்த ட்ரைனஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர்லேயிங் க்ரீம் எதுவுமே போடாமல் நம்ம அப்படியே போய் தூங்கலாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் ரிமூவர். அதுக்கப்புறமேட்டு இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஆஸ் அ மேக்கப் ப்ரைமர். திஸ் இஸ் த செகண்ட் ஹேக். மேக்கப் ப்ரைமரை எப்படி யூஸ் பண்ணலோன்னா நம்ம கொஞ்சமாக நிவ்யா க்ரீம் எடுத்து அதோட எனி அலோவேரா ஜெல் ஒரு 2 to 3 drops மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரைமராக போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes லெஃப்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே நம்ம ஃபவுண்டேஷனை போட்டோன்னா அந்த ஃபவுண்டேஷனும் நமக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அதே டைம் இட் இஸ் அ ஹெல்த்தி ப்ரைமர். அப்புறம் ஹேக் நம்பர் 3, ஸ்கின் டிஸ்கலரேஷனுக்கு நிவ்யாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நிவ்யாவை கொஞ்சமாக எடுத்துட்டு அதோட கோகோனட் ஆயில் ஆர் ஆல்மண்ட் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் அவைலபிளாக இருக்கோ அந்த ஆயிலை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகிருக்க இடம் லைக் எல்போஸ் நீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த க்ரீமால் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 15 to 20 minutes விட்டுட்டு ஒரு ஹாட் டவல் வச்சு வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் டைம்லேயே யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கின் டிஸ்கலரேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். நெக்ஸ்ட் ஹேக் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்காக. இப்போ வந்து நிவ்யாவோட நம்ம விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கேப்சூல்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் நிவ்யா எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட ஒரு கேப்சூல் ஆஃப் விட்டமின் இ ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் நம்ம தடவிட்டு இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டோன்னா டார்க் சர்க்கிள்ஸ் பஃபி ஐஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். அப்புறம் ஹேக் நம்பர் 5, இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆஃப்டர் ஷேவ் க்ரீம் ஃபார் விமன். நிறைய பேர் இன்னமும் வந்து ஹேண்ட்ஸ் லெக்ஸ்க்கு வேக்ஸிங் பண்ணாமல் ரேசர் யூஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம கண்டினியூவாக ரேசர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஹேரும் ரொம்ப திக்காக வளரும் அண்ட் நம்ம ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஷேவ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல இந்த க்ரீமை தடவனா நமக்கே நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக சேஞ்ச் ஓவர் ஆகிறத நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆஃப்டர் ஷேவிங் க்ரீம்.
அண்ட் ஹேக் நம்பர் 6. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் இருக்குது. நாங்கள் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் உதட்டில் ஏதாவது காயம் இல்லை பெரிய பெரிய கிராக்ஸ் இருக்கிறப்ப கூட இந்த நிவ்யாவை நம்ம லிப் பாமாக யூஸ் பண்ணோன்னா ஓவர் நைட்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். பட் நீங்கள் இதை லிப்ஸில் போட்டுட்டு வெளியே சன்னில் போகக்கூடாது, அது வந்து லிப்ஸை டார்க் ஆகும். ஸோ நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எடுத்து லிப் பாம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் லீவ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப் வந்து கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சரைஸ் ஆகி ஹைட்ரேட் ஆகிருக்கும். உங்கள் கிராக்ஸ்லாம் ரிப்பேர் ஆகிருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அடுத்து வந்து நைட் க்ரீம். எப்படி நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நைட் க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 300-400 ருபீஸ்க்கெல்லாம் இருக்குது நைட் க்ரீம்ஸு. இதை வந்து நீங்கள் வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின் நல்ல ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தின் லேயர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட் தூங்கலாம். உங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும், உங்களது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ உங்கள் ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக சப்புலாக அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ இந்த நைட் க்ரீமாக வந்து நாங்கள் ஒரு 3 months யூஸ் பண்ணோம். அண்ட் அதோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட 8th ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிவ்யா அஸ் அ ஸ்க்ரப். இதை வந்து லிப் ஸ்க்ரப் அஸ் வெல் அஸ் ஃபேஸ் ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். நிவ்யா க்ரீம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட நம்ம நார்மல் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் உங்கள் சாய்ஸ், இது எதா ஒன்று வந்து நீங்கள் ஃபேஸ்லேயும் லிப்லேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் டவல் வச்சு அதை வைப் பண்ணிவிட்டு தென் வந்து ஃபேஸ் பேக்ஸ், ட்ரை ஃபேஸ் பேக்ஸ் ஏதாவது, அதாவது முல்தானி மட்டி ஃபேஸ் பேக், ஆரஞ்ச் பவுடர் ஃபேஸ் பேக், ரைஸ் ஒரு ஆட்டா ஃபேஸ் பேக், இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் பேக்ஸ் எல்லாம் சிலது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஷியல் பண்ணதுக்கான எஃபெக்ட் வந்து இதில் கிடைக்கும். இந்த 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு நல்ல க்ளோவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளோட 9th ஹேக் பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபிக்ஸ் யுவர் பேபி ஹேர் வெரி வெல். நமக்கு என்ன தான் கோம் பண்ணாலும் நம்ம ஃபோர் ஹெட்டில் கொஞ்சம் மேலெலாம் வந்து நிறைய பேபி ஹேர் அப்படியே லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் போட்டால் அது ஹேர் டெக்ஸ்சரே மாற்றும். அண்ட் இட் வில் ஆல்சோ டேமேஜ் யுவர் ஹேர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக நிவ்யா எடுத்து உங்கள் 2 ஹேண்ட்ஸ்லையும் ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஹெட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே செட் ஆகிடும். அண்ட் தேர் இஸ் நோ டேமேஜிங் யுவர் ஹேர் ஆல்சோ. அண்ட் 10th ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிட்ஸ் மாய்ஸ்சரைசர். கிட்ஸுக்கும் இது டென்ஸாக, நம்ம கிட்ஸை சும்மா சும்மா கூப்பிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு 1 day once அப்ளை பண்ணால் போதும். பட் பி கேர்ஃபுல், இதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னில் போனால் ஸ்கின்னை வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் டார்க்கனிங் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்டோர்ஸில் இருக்கப்ப யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் ஓ பேண்ட்ஸ் போடுறப்ப இதை வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் 11th ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் கியூட்டிக்கல் க்ரீம். அதாவது நம்ம நிறைய நம்ம நெயில்ஸ்க்கு பெருசாக கேர் கொடுக்க மாட்டோம், அப்படியே கொடுத்தாலும் வி கோ ஃபார் பார்லர்ஸ் டூயிங் மெனிக்யூர் ஆர் பெடிக்யூர். இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் வந்து இதை உங்களோட ஃபிங்கர்ஸில், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் ஒரு போட்டுட்டு ஒரு 10-15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு காட்டனை வச்சு நல்லா டைட்டாக அதை நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10-15 days once பண்ணாலே போதும், உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக, எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல், ட்ரைனஸ் இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி நெயில் பாலிஷஸ் மாத்திரை ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அடிக்கடி ரிமூவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்கஹாலை நீங்கள் திருப்பி திருப்பி உங்களோட நெயிலில் யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணப்புறம் உங்களுக்கு உங்களோட நேச்சுரல் நெயிலே பார்க்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ வில் நாட் கோ ஃபார் நெயில் பாலிஷ் அட் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th ஹேக் பார்த்தீங்கன்னா கிராக்ட் ஹீல்ஸ். கிராக்ட் ஹீல்ஸ்க்கு நான் இது வரைக்கும் வேறு எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸ்டார்டிங்லேருந்து இது ஒன்று தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நான் வேறு ஒரு கிராக்ட் ஹீல்ஸ் ஹேக்கில் பார்த்து தான் இதை ட்ரை பண்ணேன். அண்ட் இட் ஒர்க் வெரி வெல் ஃபார் மீ. ஸோ நான் வேறு எதுக்கும் போல. இதை வந்து நீங்கள் லெக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள் கிராக்ட் ஹீல் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes விட்டுட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்ஸ் போட்டுட்டு படுத்தீங்கன்னா யூ கேன் சி அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இன் அ வீக். அப்புறம் இது ஒரு நீங்கள் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹீலே வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிடும். ஒரு சிலருக்கு ஹீல்ஸ் மட்டும் இல்லை, அந்த லெக்கோட முன்னாடி இருக்க தம்புக்கு கீழே அங்கெல்லாம் கூட வந்து வெடிப்பு மாதிரி வரும். அந்த இடத்துல கூட இதெல்லாம் அப்ளை பண்ணால் ரொம்ப குயிக்காக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக்ட் ஹீல்ஸ்
இன்னும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் பேஸ் இல்லாமல் சாஃப்ட் பேஸ் இருக்க ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெஸ்ட் வந்து நீங்கள் கட் ஷூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் ஹீல்ஸ் அவ்வளோவா வரவே வராது. அண்டு வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு உங்களோட 13th ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐப்ரோ வந்து க்ரீம். இது வந்து நம்ம ஐப்ரோ பண்ணிட்டோ இல்லை த்ரெடிங்கோ ப்ளக்கிங்கோ பண்ணோன்னா நம்ம நிறைய பேருக்கு ரெட் ஆகி அந்த இடம் ஒரு மாதிரி ஸ்வெல் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஐப்ரோ பண்ண உடனேயுமே ஒரு மசாஜ் க்ரீம் மாதிரி எடுத்து நீங்கள் அந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கோ ரெட்னஸோ எதுவுமே இருக்காது. சப்போஸ் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு பண்ணிட்டு அந்த இரிட்டேஷன் இருக்குன்னா கூட இது பண்ண உடனேயுமே உங்களுக்கு அதோட ரிசல்ட் இம்மிடியட்டாக தெரியும், எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் 14th ஹேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஹேக். இந்த நிவ்யா க்ரீம் எப்பயுமே ஒரு ஒரு பாக்ஸ் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது குக் பண்ணுறப்ப ஏதோ பேர்ன்ஸ் இல்லை எப்படியாவது ஒன்று உங்களுக்கு ஒரு பேர்ன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் காமிச்சிட்டு உடனே வந்து அந்த பேர்ன்ஸ் மேலே இந்த க்ரீமை டென்ஸாக போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாயில்ஸ் வராது. அட் த சேம் டைம் வந்து அந்த பேர்ன் ஆன இடத்துல எந்த மார்க்குமே இருக்காது, அது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 4 or 5 times குக்கரில் அங்கே இங்கெல்லாம் சுட்டுட்ட இடத்துலப்பெல்லாம் இதை நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு அந்த பேர்ன் எதுவுமே மார்க்கும் ஆகலை பாயிலும் வரல. அண்டு அந்த பேர்ன் போகிறதுக்கு அந்த எரிச்சல் வந்து உங்களுக்கு ஒரு 3-4 days இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ கூட நீங்கள் இந்த கோல்டான நிவ்யா க்ரீம் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு அந்த எரிச்சல் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகும். அண்டு அது அவ்வளோவா பேர்னிங் சென்சேஷன் இருக்காது உங்களுக்கு. அண்ட் த லாஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்பிளிட்டன்ஸ். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்பிளிட்டன்ஸ். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற ஹேபிட் வந்து நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. அண்ட் கண்டிஷ்னரும் நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பில் போட முடியாது, ஏன்னா ஸ்கேல்ப்பை வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணும், நம்ம வெறும் ஹேரில் மட்டும்தான் யூஸ் பண்ணும். பட் நிவ்யா வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் ஷாம்பு உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கியா பாட்டம் பார்ட் ஆஃப் த ஹேர் அதில் மட்டும் நீங்கள் நிவ்யாவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ரின்ஸ் பண்ணிடுங்க. ரின்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷ்னர் மாதிரியே இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மூத் சில்கி ஷைனி ஹேர் இருக்கும், அந்த என்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்காது, நல்ல நீட்டாக டோன்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸ்க்கும் ஒரு எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்களும் இந்த ஹேக்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா, ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேக்ஸ் நிவ்யா வச்சு நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சக்சீட் ஆயிருக்கு அப்படின்னா கூட அதை எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதை ட்ரை பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சி.